இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கு வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா, அடிக்கடி வந்து இந்த கீழநெல்லி கீரை. ஸோ கீழநெல்லி இப்படி தான் இருக்கும், நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கிறேன். இது வந்து குப்பை மேனி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம தெரு ஓரத்தில் எல்லா இடத்துலையும் முளைக்கக்கூடியது, ஆனால் இது கோழி போய் சாப்பிடாது. ஸோ ஆனால் இது வந்து நல்ல மெடிசன் கோழிகளுக்கு. அதோட சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இன்னும் வெயில் காலமாக இருந்தால் இது அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ஆனால் இப்போ கொஞ்சம் மழை காலமாக இருக்கனால தண்ணி அவ்வளோவா போடுற சாப்பாடில் இதை அரைச்சிட்டு சாப்பாடில் கலந்து கொடுக்கலாம். ஆனால் இது வந்து வேரோடு போடணும், வேர் ரொம்ப நல்லது. ஸோ இந்த இலை மட்டும் போடாமல் வேர்லேருந்தே போடணும். வேர் வந்து பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு தான் வந்து சிஸ்டர் வச்சு கட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து இது வேர் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், வேரும் சேர்த்து கட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது ஒரு வாட்டி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கழுகிட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ கழுகிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசியில் போட்டு கொடுத்தாலும் சில கோழிங்க வந்து சாப்பிட மாட்டுது, நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு சாப்பாடு செய்கிறோம் இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எப்படியும் கோழி வளர்க்குறவங்க ஒரு வேறையாவது சாப்பாடு செஞ்சு கொடுப்போம், அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவோம், தெரியாது அதுங்களுக்கு கீரை மாதிரி நினச்சி சாப்பிட்டுடும். ஆனால் நீங்கள் அரிசியில் கலந்து கொடுத்தீங்கன்னா சில கோழிங்க சாப்பிட்டுதுன்னா அப்படி கொடுங்க, கொடுக்காத கோழிங்களுக்கு இது ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நல்லது கோழிகளுக்கு. இந்த சீசனில் வர சளி பிடிக்கிறது குறைசாம், அதுக்கப்புறம் அம்மா போடுறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கோழிகளுக்கு நோய் வந்ததுக்கப்புறம் மருந்து கொடுக்குறத விட நோய் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் மருந்து கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.